ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ என்ன கேட்டிங்கன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் வேறு ஒன்றுமே இல்லை பீரியாடிக் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் பார்ட் ஒன் அதாவது நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் டிஎன்எஸ்சிஆர்டி அந்த புக்கில் வெளியிட்ட ஒரு கான்செப்ட் அந்த புக்கு தான் அதாவது புதுசாக வெளிவந்த புக்கு லெவன்த் ஸ்டாண்டர்ட் புக்கு அதில் உள்ள சாப்டர் தான் பீரியாடிக் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸு அதாவது மூணாவது சாப்டர்ன்னு நினைக்கிறேன் ஆமாம் மூணாவது சாப்டர் தான் ஃபஸ்ட் வால்யூமில் இருக்கும் ஓகே இதில் நிறையா நிறைய பேஜஸ் இருக்குது கிட்டத்தட்ட முப்பது பேஜஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் நான் இதை பாட் பாட்டாக போட்டிருக்குறேன் நீங்கள் எதாவது பாட் பாட்டாக பார்த்துக்கோங்க ஓகேங்களா பிஆாடி கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் பார்ட் ஒன் ஓகே நிறைய பேர் வந்து எப்படி கேட்டிருக்காங்கன்னா இங்கிலீஷ்லேயும் போடுற மாதிரி அதாவது அதர் லாங்குவேஜில் போடுங்க அப்படிங்கிறாங்க ஸோ எனக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் ரெண்டு தான் ஒன்று தமிழ் இன்னொன்று இங்கிலீஷு இந்த தமிழை நான் இப்போ போடுறேன் முடிஞ்சால் நான் இங்கிலீஷ்லேயும் போடுறேன் அதையும் பார்த்துக்கோங்க ஓகே ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பார்ட் ஒன் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே பார்த்திங்கன்னா கிளென் தியோடோர் சி போர் இந்த சயின்டிஸ்ட் தான் இவரை வச்சு ஸ்டார்ட் பண்ணுறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் புக்கே நீங்கள் சைட் பை எடுத்துக்கலாம் நான் உங்களுக்கு பிபிடி மாதிரி அழகாக ப்ரெசன்ட் பண்ணியிருக்கிறேன் அவ்வளோதான் நீங்கள் இதை பார்த்து ஒன்றும் பேனிக்காக வேண்டாம் நான் உங்களுக்கு பிபிடி மாதிரி அழகழகாக ப்ரெசன்ட் பண்ணியிருக்கிறேன் தனித்தனியாக கட் பண்ணி கட் பண்ணி ப்ரெசன்ட் பண்ணியிருக்கிறேன் ஓகே ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா அண்ட் அவேர்னஸ் ஆஃப் த பீரியடிக் டேபிள் பீரியடி டேபிளோடைய முக்கியத்துவம் என்ன அதோடைய விழிப்புணர்வு என்ன அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்குமே தெரிஞ்சுருக்கணும் இட்ஸ் எசென்ஷியல் டு நோ இட் எ டூ அசென்ஷியல் டு எனி ஒன் ஹூ விஷஸ் டு டிஸ்என்டாங்கிள் த வேர்ட் அந்த வேர்டை மறைச்சிருச்சு அந்த வேர்டை அந்த வேர்டை நீக்கி டிஸ்என்டாங்கிள்னா நீக்கிறதுன்னு அர்த்தம் டிஸ்என்டாங்கிள்

டி சி போர்க் அந்த கிளென் அவர் பேர் தியோடோர் சி போர்க் அவ்வளோதான் ஓகே இவர் தான் அந்த கிளென் டி சி இவர் வந்து இவரோட என்ன இவர் என்னென்ன சாதிச்சிருக்கான்னு பார்க்கலாம் கிளென் டி தியோடோர் சி போர்க் வந்து நோபல் பிரைஸ் வாங்கியிருக்கிறாரு நைன்டீன் ஃபிஃப்டி ஒனில் வாங்கியிருக்கிறாரு எதுக்காக கேட்டிங்கன்னா கெமிஸ்ட்ரியில் தான் வாங்கியிருக்கிறாரு நிறைய டிஸ்கவரிஸ் ஆஃப் ட்ரான்ஸ் யுரேனியம் எலமெண்ட்ஸ் அது என்னங்க ட்ரான்ஸ் யுரேனியம் எலமெண்ட்ஸ் கேட்டிங்கன்னா யுரேனியம் எலமெண்ட்ஸ் அப் டு அட்டாமிக் நம்பர் நைன்டி டூ நைன்ட்டி டூ வரைக்கும் யுரேனியம் எலமெண்ட்ஸு அதுக்கப்புறம் நான் கிரேட்டர் தேன் நைன்டி டூ எலமெண்ட்ஸ் எல்லாமே ட்ரான்ஸ்யுரேனியம் எலமெண்ட்ஸ் ஸோ அந்த மாதிரி டிஸ்கவர் பண்ணியிருக்காரு ஸோ யுரேனியம் அடுத்து வரக்கூடிய எல்லாமே என்ன கேட்டீங்கன்னா ட்ரான்ஸ் யுரேனியம் எலமெண்ட்ஸு ஸோ அதே மாதிரி நிறைய டிஸ்கவர் பண்ணதுனால அட்டாமிக் நம்பர் கிரேட்டர் தன் நைன்டி டூ டிஸ்கவர் கிரேட்டர் தான் நைன்டி டூ வரது எல்லாமே என்ன கிடைக்குதுன்னு ட்ரான்ஸ்ரைனேமெலமென்ட்ஸ் அது எல்லாமே ஒரு நிறைய டிஸ்கவர் பண்ணிக்காரு அது மட்டும் இல்லாமல் ஹிவாசிய கோ டிஸ்கவரர் ஆஃப் ப்ளூட்டோனியம் அண்ட் அதர் ட்ரான்சுரைனே மெலமென்ஸ் அதாவது இது மட்டும் இல்லாமல் கோ டிஸ்கவர் தான் வரணும் இல்லை இவரும் ஒரு சயின்டிஸ்ட்டு இன்னொரு ஒரு சயின்டிஸ்ட்டு இங்கே ரெண்டு பேரும் சேர்ந்து தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அதான் கோ டிஸ்கவரர் இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா அவர் டிஸ்கவரர் தான் ரெண்டாவது வந்து கோ டிஸ்கவரர் இல்லைன்னா ப்ளூட்டோனியங்கிற ஒரு எலமெண்ட்டை கண்டுபிடிக்கிறாரு ட்ரான்ஸ்விரேனம் எலமெண்ட்ஸ் பித் பிற ட்ரான்ஸ்விரீனம் எலமெண்ட்ஸையும் கண்டுபிடிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் ஹி அலாங் வித் ஹிஸ் காலேஜியர்ஸ் அவர் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஹண்ட்ரடுக்கும் மேற்பட்ட ஐசோடோப்ஸ் எல்லாமே கண்டுபிடிக்கிறாரு நிறைய எலமெண்ட் இருக்குது அதில் அது ஐசோடோப்ஸ் நிறைய ஐசோடோப்ஸ் கண்டுபிடிக்கிறாரு ஹி டெமான்ஸ்ட்ரேட்டர் தட் ஆக்டினேட் எலமெண்ட்ஸ் ஆர் அனலாகஸ் டூ எதுக்கு இதாக இருக்குது கேட்டீங்கன்னா ரேர் எர்த்து சீரியஸ் ஆஃப் லேந்தனைட் எலமெண்ட்ஸ் அதாவது எஃப்ளாக் எலமெண்ட்ஸ் இருக்குது இல்லையா லேந்தனைட் ஆக்டினைட் அதில் வருது அதான் அவர் என்ன டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிக்கார்னா ஈ டெமான்ஸ்ட்ரேட்டட் தட் ஆக்டினை எலமெண்ட்ஸ் ஆக்டினைட் எலமெண்ட்ஸ் ஆர் அனலாகஸ் அனலாகஸ்னால் சிமிலராக இருக்குது டூ எதுக்கு சிமிலராக கேட்டிங்கன்னா ரேர் எர்த்து சீரியஸ் ரேர் எர்த்து சீரியஸ்னால் ரேர் எர்த்து எலமெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா அது வந்து எது அந்த லேந்தனைட் சீரியஸ் எலமெண்ட்ஸ் இருக்கக்கூடிய ரேர் எர்த்து எலமெண்ட்ஸுக்கு அனலாகஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஓகேங்களா இதான் அவர் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணது ஸோ நெக்ஸ்ட் நம்ம பேரலாம் லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஸோ நம்ம தமிழ்நாடு புக்கில் என்னென்ன லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ்லாம் இருக்குன்றதை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நல்லா பாருங்கள் இந்த யூனிட் நீங்கள் படித்து முடிச்சிங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்னாலும் ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பீரியாடிக் டேபிளோடைய டெவலப்மெண்ட் என்ன அதை ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க மோஸ்ட்லேஸ் அப்படிங்கிற சயின்டிஸ்டோடைய ஒர்க் என்ன மாடர்ன் லா என்ன அதாவது ஓல்டு லா அதாவது மென்டலிஸ் பீரியடிக்லாக சொல்லுவாங்க அதுக்கப்புறம் மாடர்ன் பீரியாடிக்லா தனியாக ஸோ இது ஓல்டு பீரியாடிக்லாம் மாடர்ன் பீரியாடிக்லாம் தனித்தனியாக பிரிச்சுக்கிட்டாங்க அதுக்கு அது எப்படின்றத நம்ம பார்க்கலாம் பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட்டு அவுட்லைன் தி கான்செப்ட் ஆஃப் குரூப்பிங் எலமெண்ட்ஸ் குரூப்பிங் எலமெண்ட்ஸ்னால் எஸ் குரூப் பி குரூப் அந்த மாதிரி நிறைய குரூப் குரூப்பாக இருக்குது அந்த அவுட்லைன் கான்செப்ட் என்ன நேம் த எலமெண்ட்ஸ் வித் அட்டாமிக் நம்பர் கிரேட்டர் தென் ஹண்ட்ரட் அதாவது மொத்தமாக நூற்றி பதினெட்டு எலமெண்ட்ஸ் இருக்குது இதில் நூறு வரைக்கும் எலமெண்ட்ஸ் பேர் வச்சுக்கிட்டாங்க நூறுக்கு மேலே வரக்கூடியது எல்லாமே என்ன கேட்டிங்கன்னா ஒரு ஐயோ பேக் நேம் மாதிரி எப்படின்னா இப்போ நம்ம ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இருக்குது இல்லையா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரினா முக்கால்வாசி பார்த்திங்கன்னா என்ன வரும் கேட்டிங்கன்னா நூறுக்கு மேலே வரக்கூடியது எல்லாமே ஒரு ஒரு நேம் வச்சு அதுக்குன்னு ஒரு ஃபார்முலா ஃபா ஃபார்மேட்டிக் நேம் உண்டு அதை வச்சு மென்ஷன் பண்ணுவாங்க ஸோ அதை எப்படி நேம் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம் அதுக்கு பார்த்திங்கன்னா ஐயோபேக் நேம் கிளச்சர்னு இருக்குது அதே நாங்கள் ஐயோ பேக் ஒன்றுமே இல்லை இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைட் கெமிஸ்ட்ரி இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைட் கெமிஸ்ட்ரி தாங்க அது மட்டும் அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கிளாசிஃபை த எலமெண்ட்ஸ் இன்டூ எஸ் பிடிஎஃப் பிளாக்ஸ் அப்படிங்கிறாங்க அந்த பீரியட் டேபிளோட எலமெண்ட்ஸை எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்கன்னா எஸ் பிளாக்கு பி பிளாக்கு டி பிளாக் எஃப் பிளாக்னு கிளாஸிஃபை பண்ணுறாங்க அதை நம்ம தனித்தனி சாப்டர் அடுத்தடுத்து பார்க்கலாம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ரெகனைஸ் த பீரியடிக் ட்ரெண்ட்ஸ் பிரிய பீரியடிக் ட்ரெண்ட்ஸ் என்ன அப்படின்றது பார்க்க போகிறோம் பீரியாடிக் ட்ரெண்ட்ஸ்னால் உங்களுக்கே புரியும் அதில் வர அட்டாமிக் நம்பர் கூடிச்சுன்னா இது என்ன ஆகும் ரேடியோ என்ன ஆகும் அலாங் தி குரூப் என்ன அலாங் தி பீரியட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு பீரியட் டேபிள்னா ஃபஸ்ட் என்ன புரிஞ்சால் மட்டும் அது உங்களுக்கு புரியும் ஸோ அதை நம்ம என்னன்றது சைட் பை சைடாக பார்க்கலாம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வேரியேஷன் இன் பீரியாடிக் ப்ராப்பர்ட்டி சச்சஸ் அட்டாமிக் ரேடியஸ் அண்ட் அயனேஷன் எனர்ஜி எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அயனேஷன் என்டால்பி அப்படி நிறையா சொல்லிகிட்டே போவாங்க ஸோ அதுக்குள்ளே என்ன இருக்குன்றத பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட்டு எக்ஸ்ப்ளைன் த அனமோலிஸ் இந்த எக்ஸ்பெக்டட் ட்ரெண்ட் இன் பீராடிக் ப்ராப்பர்ட்டிஸ் அனமோலிஸ்னால் அந்த ஒத்து இருக்கும் தெரியுமா அது என்ன அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் எக்ஸ்பெக்டட் ட்ரெண்ட் இன் பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கால்குலேட் எஃபெக்டிவ் சார்ஜ் யூஸிங் ஸ்லாட்டர்ஸ் ரூல் ஸ்லாட்டர்ஸ் ரூல்ங்கிற ஸ்லாட்டருங்கிற சயின்டிஸ்ட்டு பாலிங் ஸ்கேல் அந்த மாதிரி நிறைய சயின்டிஸ்ட் இருக்கிறாங்க இதில் சேட்டஸ் ரூலை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க அடுத்து கேல்குலேட்டி அயானிக் ரேடியஸ் அயானிக் ரேடியஸ் ஒரு ரெண்டு அயானுக்கு ஒரு ஆட்டம் ஃபார்ம் ஆகுதுன்னா ரெண்டு அயான் பாசிட்டிவாயின் நெகட்டிவ் ஆகும் ரெண்டு ஜாயின் ஆனால் மட்டும்தான் ஒரு ஆட்டம் உங்களுக்கு ஃபார்ம் ஆக முடியும் அப்போ அதுக்கு அயானிக் ரேடியஸை கேல்குலேட் பண்ணுறாங்க எது மூலயமா கேட்டிங்கன்னா பாலிங்ஸ் மெத்தட் மூலயமா அடுத்து ப்ரிடிக்டர் ப்ராபபிள் பொசிஷன் ஃபார் ஏ கியூன் எலமெண்ட் பீரியடி டேபிள் இப்போ இந்த எலமெண்ட்டு இந்த இடத்துல தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது அதை எப்படி ப்ரெடிக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அடுத்து எக்ஸ்பிளைன் த அனாமலஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் செகண்ட் பீரியட் எலமெண்ட்ஸ் செகண்ட் பீரியட் எலமெண்ட்ஸ்னால் பீரியட் டூ மொத்தம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எத்தனை பீரியட் இருக்கும் கேட்டிங்கன்னா எயிட்டீன் குரூப்ஸ் செவன் பீரியட்ஸ் இருக்கும் அதில் செகண்ட் பீரியட் எலமெண்ட்ஸுக்கு என்னென்ன அனமலஸ் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது அதுக்கு இடையில ஒரு சில டயக்னல் ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்குது அது என்னங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் பார்க்க போகிறோம் இன்ட்ரோடக்ஷன் பாருங்கள் தேர் ஆர் மில்லியன்ஸ் ஆஃப் கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் நிறைய எக்கச்சக்க மில்லியன்ஸ் ஆஃப் கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் இருக்குது எலமெண்ட்ஸில் காம்பவுண்ட்ஸ் இருக்குது வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் எலமெண்ட்ஸ்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா வெறும் நூற்றி பதினெட்டு எலமெண்ட்ஸ் மட்டும்தான் இப்போதைக்கு கண்டுபிடிக்கப்பட்டது இன்னும் நிறைய கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க வேணும்னா இப்போ வீடியோ இருக்கிற நீங்களும் கண்டுபிடிக்கலாம் ஓகேங்களா மொத்தத்தில் பார்த்திங்கன்னா மில்லியன்ஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க எக்கச்சக்க காம்பவுண்ட் இருக்குது எக்ஸிஸ்டிங் நேச்சர் நேச்சரில் எக்ஸிஸ்ட் ஆகிருக்குது வித் டிஃப்ரெண்ட் காம்போசிஷன் அதுக்குள்ளேயே நிறைய காம்போஷன் இருக்குது இப்போ என் சி போ த்ரீ சொல்கிறோம் அப்போ என்ஏ டூ எஸ்ஓ ஃபோர் சொல்கிறோம் இந்த பார்த்தீங்களா சோடியம்லேயே ரெண்டு இது இருக்குது இப்போ எஸ்ஓ ஃபோர்னு சொல்கிறோம் சியூ எஸ் டூன்னு சொல்லுவோம் கார்பன் டை ஆக்சைடுன்னு சொல்லுவோம் கார்பன் டைசல்வேட்னு சொல்லுவோம் இந்த மாதிரி ஒவ்வொரு இதுவும் ஃபார்ம் மாறிக்கிட்டே இருக்கும் அதுக்கு ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டி இருக்குது ஓகேங்களா ஸோ தேர் ஆர் மில்லியன்ஸ் ஆஃப் கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் எக்ஸிஸ்டிங் நேச்சர் வித் டிஃப்ரெண்ட் காம்போசிஷன் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபார்ம்டு ஃப்ரம் லெஸ் தென் ஹண்ட்ரட் நேச்சுரலி அக்கரிங் எலமெண்ட்ஸ் ஹண்ட்ரட் நேச்சுரல் எலமெண்ட்ஸ்னால் அந்த நூறுக்கு கீழே கம்மியான எலமெண்ட்ஸ் இருக்குது தெரியுமா அதுலேருந்து தான் உங்களுக்கு பில்டாகி பில்டாகி மில்லியன்ஸ் ஆஃப் காம்போன்ஸ் ஃபார்ம் ஆகிருக்குது எப்படி நம்ம இந்த மொழிகள் இப்போ தமிழ் எழுத்துக்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துக்கள் தான் ஆனால் பாருங்கள் எவ்வளோ இது ஃபார்ம் ஆகுது இங்கிலீஷில் அதை விடுங்க தமிழில் இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துக்கள் தான் இங்கிலீஷில் மொத்தமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இருபத்தாறு எழுத்து மட்டும்தான் அப்போ இருபத்தாறு எழுத்துங்கும் போது அது எவ்வளோ பெரிய மொழியாக இப்போது திகழ்ந்துக்கிட்டு இருக்குது உலக மொழியே அதான் அதுதான் திக திகழ்ந்துக்கிட்டு இருக்குது அஃபீஷியல் லாங்குவேஜான் திகளுது ஸோ அப்படி பார்க்கும்போது இதுவும் அதே மாதிரி தான் ஜஸ்ட் ஒரு இதுதான் நிறைய இது ஃபார்ம் ஆகி ஃபார்ம் ஆகி பில்ட் ஆகுது ஓகே த டிஸ்கவரி ஆஃப் இஸ் லிங்க்டு வித் ஹியூமன் சிவிலைசேஷன் மனித நாகரிகத்தோடு லிங்க் பண்ணிக்கிறாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா கல் காலத்தில் இன் ஸ்டோன் ஏஜ் மேன் கேஸ் யூஸ் தம் மெட்டல்ஸ் மெட்டல்ஸை யூஸ் பண்ணிக்கிறதான் எதுக்குன்னா அவனுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறது மெட்டல்ஸை யூஸ் பண்ணிக்கிறான் அவனுக்கு அதுவே தெரில அதுக்கு அதெல்லாம் ஒரு எலமெண்ட்ஸாக இருக்குமோ அப்படிங்கிறது இன் ஸ்டோன் ஏஜ் மேன் கேஸ் யூஸ் தம் மெட்டல்ஸ் டு சூட் ஹிஸ் நீட் அவனோட தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறான் ஆனால் அவனுக்கே தெரில அது என்னது வித்தவுட் நோயிங் தட் தே ஆர் எலமெண்ட்ஸ் அவனுக்கு அதுவே தெரியலை நெக்ஸ்ட் சூன் ஹில் லேண்ட் அவன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிறான் எப்படி இந்த எலமெண்ட்ஸ்லாம் எடுக்கிறது எது அதோடைய ஓர்ஸ் ஓர்ஸ்னால் தாதுக்கள் அப்படின்னு சொல்லுவான் இல்லையா அதுலேருந்து எப்படி எதுக்கிறது எடுக்கிறதுன்னு பா படிக்கிறான் அண்ட் ஃபேஷன் தெம் மின் டூ யூஸ் டெய்லி லைஃப் அதை தான் நம்ம ஒவ்வொன்றா இப்போ டெய்லி யூஸ் இருக்கோம் கையில் போடுற மோதிரத்தில் இருந்து பெல்ட்டு வரைக்கும் எல்லாமே நம்ம அந்த மெட்டல்ஸ் மூலியமாகலாம் சாப்பிட்ற தட்டு குடிக்கிற டீ கிளாஸ் எல்லாமே ஓவர் த இயர்ஸ் மோர் அண்ட் மோர் எலமெண்ட்ஸ் வேர் டிஸ்கவர் போக போக பார்த்தீங்கன்னா நிறைய எலமெண்ட்ஸ் டிஸ்கவர் பண்ணாங்க அதில் குறிப்பிடத்தக்க என்ன கேட்டிங்கன்னா லவாய்சியர் ஒரு சயின்டிஸ்ட்டு இன் செவன்டீன் எயிட்டி நைன் லவாய்ஸியர் என்ன பண்ணார் அப்படின்னா ஃப்ரான்ஸில் இருந்து எப்படி ஃப்ரான்ஸில் இருந்து அவர் ஒரு இது பப்ளிஷ் பண்ணுறாரு ஏன்னா பாருங்கள் பப்ளிஷ் த ஃபஸ்ட் லிஸ்ட் ஆஃப் கெமிக்கல் எலமெண்ட்ஸ் கண்டெய்னிங் டுவெண்ட்டி த்ரீ எலமெண்ட்ஸுங்கிறாங்க இருபத்தி மூணு எலமெண்ட் இருக்கக்கூடிய ஒரு இதை பப்ளிஷ் பண்ணுறாரு இன் செவன்டி எயிட்னே லவாய்சியர் ஃப்ரம் ஃபிரான்ஸ் பப்ளிஷ் த ஃபஸ்ட் லிஸ்ட் ஆஃப் டொண்ட் கெமிக்கல் எலமெண்ட்ஸ் கண்டெய்னிங் டுவெண்ட்டி த்ரீ எலமெண்ட் ஆஃப்டர் செவரல் எக்ஸ்பெரிமெண்ட் இன்வெஸ்டிகேஷன்ஸ் அவர் பப்ளிஷ் பண்ணுறாரு ஒரு இருபத்தி மூணு எலமெண்ட்டை பப்ளிஷ் பண்ணுறாரு ஸோ இவர் தான் யார் கேட்டிங்கன்னா லவாய்சியர் லவாய்ஸியர் இந்த சயின்டிஸ்ட் தான் ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணுறாரு நல்லா பார்த்துக்கோங்க இவர் தான் இவர் தான் கண்டுபிடிக்கிறார் ஓகே லவைசியர் டேபிள் லவைசியர் டேபிள் வேறு ஒன்றுமே இல்லை லவைசியர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா முதல்ல அந்த சப்ஸ்டன்ஸ் எல்லாமே நாலு குரூப் ஆஃப் எலமெண்ட்ஸை பிரிக்கிறார் அது என்னங்க நாலு குரூப்ஸ்னு கேட்டிங்கன்னா முதல்ல என்ன கேட்டிங்கன்னா ஆசிட் மேக்கிங் எலமெண்ட்ஸ் எந்தெந்த எலமெண்ட்ஸ்லாம் ஆசிடை மேக் பண்ணுது அப்படிங்கிறத பிரிக்கிறார் அடுத்து கேஸ் லைக் எலமெண்ட்ஸ் எந்தெந்த எலமெண்ட்ஸ்லாம் கேஸை மேக் பண்ணுறது பிரிக்கிறார் அடுத்து மெட்டாலிக் எலமெண்ட்ஸ் எதெல்லாம் மெட்டல்ஸை ஃபார்ம் பண்ணுதுங்கிறது பார்க்குறாரு இன்னொன்று எர்த்தி எலமெண்ட்ஸ் எதெல்லாம் பூமியில் மட்டுமே இருக்குது அப்படிங்கிறதையும் பிரிக்காது ஃபஸ்ட்டு பாருங்கள் ஆசிட் அப்புறம் கேஸு அப்புறம் மெட்டாலிக்கு அப்புறம் எர்த்தி எலமெண்ட்ஸ் ஸோ இந்த மாதிரி நாலு விதமாக பிரிச்சிடுறாரு ஃபஸ்ட்டு ஆசிட் மேக்கிங் எலமெண்ட்ஸ் இருக்குது இல்லையா அது என்னங்கிறது பார்க்கலாம் சல்ஃபர் ஃபாஸ்பரஸ் சார்கோல் சார்கோல் பார்த்திங்கன்னா அது ஒரு வகையான கோல் தான் கோல் ஒரு வகையான கேட்டிங்கன்னா கார்பன் தான் ஸோ அது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க சா சல்ஃபர் ஃபாஸ்பரஸ் சார்கோல் இதெல்லாம் கேட்டிங்கன்னா ஆசிட் மேக்கிங் எலமெண்ட்ஸு கேஸ் லேக் எலமெண்ட்ஸ் என்ன கேட்டிங்கன்னா லைட்டு கலோரிக் ஹீட்டு ஆக்சிஜன் அசோட்டு நைட்ரஜன் ஹைட்ரஜன் அதாவது லைட்டு கலோரி ஆக்சிஜன் அசோட்டு ஹைட்ரஜன் இன்னும் தெளிவாக சொல்லப்போனால் லைட்டு கலோரி ஆக்சிஜன் நைட்ரஜன் ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் நைட்ரஜன் ஹைட்ரஜன் நைட்ரஜன் ஆக்சிஜன் கலோரி லைட் இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் எலமெண்ட் மெட்டாலிக் எலமெண்ட் எல்லாம் வருதுன்னு பார்த்திங்கன்னா கோபால்ட்டு மெர்குரி டின்னு காப்பர் நிக்கல் அயன் கோல்டு லெட் சில்வர் ஜிங்க் மேகனீஸ் டங்ஸ்டன் பிளாட்டினா பிளாட்டினத்துக்கு தான் ப்ளூரலில் பிளாட்டினான்னு போட்டுக்கிட்டாங்க நெக்ஸ்ட்டு இரத்தி எலமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா கேல்சியம் ஆக்சைடு அதை லைமுன்றாங்க மெக்னீசியம் ஆக்சைடு அதை மெக்னீசியம்னு சொல்கிறாங்க அடுத்து பேரியம் சல்ஃபைட் பேரைட்ஸுங்கிறாங்க அலுமினியம் ஆக்சைட் அர்ஜில்லா சிலிக்கான் டை ஆக்சைட் சிலக்ஸ் ஓகேங்களா கேல்சியம் ஆக்சைட் லைமு மெக்னீசியம் ஆக்சைடு மெக்னீஷியா பேரியம் சல்ஃபேட் பேரைட்ஸ் அலுமினியம் ஆக்சைடு அர்ஜில்லா சிலிமினியம் சிலிக்கான் டை ஆக்சைட் சிலக்ஸ் இப்படி வச்சுக்கிட்டாங்க ஓகே இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிடலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா ஆசிட் மேக்கிங் எலமெண்ட்ஸ் இருக்குது இல்லையா எஸ் சல்ஃபர் பி ஃபார் ஃபாஸ்பரஸ் சி ஃபார் சார்கோல் அதை எஸ்பிசி ஸோ ரொம்ப ஸ்பெஷலானது ஆசிட் எலமெண்ட்ஸ் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ எஸ்பிசி சல்ஃபர் ஃபாஸ்பரஸ் சார்கோல் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேஸ் லைக் எலமெண்ட்ஸ் ஹைச் கோல் எனக்கு கேட்டீங்கன்னா ஹைச் கோல் அதையும் எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க சொன்னீங்கன்னா ஹைச்னா ஹீட்டு கோல் கலோரி ஆக்சிஜன் அசோட்டு லைட்டு கலோரி ஆக்ஸிஜன் அசோட்டு லைட்டு ஸோ ஹைச் கோல் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மெட்டாலிக் எலமெண்ட்ஸ் மெட்டாலிக் எலமெண்ட்ஸ்னால் வேறு ஒன்றுமே இல்லை பிஎம் டிஜிஎல் இசட் சிஎம்என்ஐ டிஜிஎல்இசர் டிசி அது பிஎம்னா ப்ரைம் மினிஸ்டர் பிளாட்டினா மேங்கனீஸ் டிஜிஎல் எஸ்இசர் தமிழ்நாடு கவர்மெண்ட் எல்எஸ் இசல் தமிழ்நாடு டிஜிக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் நான் வச்சுக்கோங்க ஸோ பிஎம்க்கு பிளாட்டினா மேங்கனீஸ் டிஜி தமிழ்நாடு கவர்மெண்ட் அதாவது டிஜினா தமிழ்நாடு கவர்மெண்ட் தங்ஸ்டன் கோல்டு எல் எஸ்இசல் லெட் சில்வர் ஜிங்க் லெட் சில்வர் ஜிங்க் அடுத்து சிஎம்னால் சீஃப் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர்னால் சிக்கு வந்து ரெண்டு சி இருக்குது ஒன்று காப்பர் ஒன்று மெர்க்குறி என்ஐடிசின்னா என்ன கேட்டுக்கோங்க என்ஐடிசின்னா நிக்கல் அயான் டின் ஓகேங்களா இன்னொரு சிக்கு வந்து கோபால்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க ஸோ பிஎம் டிஜிஎல்இசட் எல்எஸ்இஸட் சிஎம்என்ஐடிசி ஸோ பீனா என்னது பிளாட்டினா எம்னா மேங்கனீஸ் டீனா தங்ஸ்டன் ஜீனா கோல்டு எல்னா லெட் எஸ்னா சில்வர் இசட்னா ஜிங்க் சீனா காப்பர் எம்னா நெற்குரி என்னா நிக்கல் ஐநா அயான் டீனா டின் சீனா கோபால்ட் அவ்வளோதாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எர்த்தி எலமெண்ட்ஸ் எஸ் லாபம் அதாவது நிறைய கடைகளில் பார்த்திங்கன்னா சுபம் லாபம்னு போட்டிருப்பாங்க அதில் எஸ்ஸுக்கு சுபம்னு வச்சுக்கோங்க எல்ஏபிஎத்துக்கு லாபம்னு வச்சுக்கோங்க இதில் எஸ் பார்த்திங்கன்னா சிலக்ஸ் சிலிக்கான் டை ஆக்சைடு எல்லுக்கு லைம் கால்சியம் ஆக்சைடு ஏக்கு அர்ஜில்லா அலுமினியம் ஆக்சைடு பிக்கு பேரைட்ஸ் பேரியம் சல்ஃபேட் மெக்னீசியா மெக்னீசியம் ஆக்சைடு ஸோ சுபம் லாபம் ஸோ எஸ்ஸுக்கு சிலக்ஸ் சிலிக்கான் டை ஆக்சைடு எல்லுக்கு லைம் கால்சியம் ஆக்சைடு ஏக்கு அர்ஜில்லா அலுமினியம் ஆக்சைடு பிக்கு பேரைட்ஸ் பேரியம் சல்ஃபேட் எம்முக்கு மெக்னீசியா மெக்னீசியம் ஆக்சைடு இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் நெக்ஸ்ட் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸு ஓகேங்க இப்போ நீங்கள் லவாய்சியர் என்ன பண்ணார் நம்ம லவாய்சியர் என்ன பண்ணிட்டார்னா சப்ஸ்டன்ஸை நாலு குரூப் ஆஃப் எலமெண்ட்ஸாக பிரிச்சிட்டார் ஒன்று ஆசிட் மேக்கிங்கு இன்னொன்று என்னது லைக் அலமெண்ட்ஸு இன்னொன்று மெட்டாலிக் எலமெண்ட்ஸு இன்னொன்று இரத்தி அலமெண்ட்ஸு நாலாக பிரிச்சிட்டாரு அடுத்து பார்த்தீங்கன்னா இருபது பேராச சொல்லிட்டேன் ஓகே எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு லைப்ரரிக்குள்ளே போகிறீங்க லைப்ரரிக்குள்ளே நீங்கள் போகும்போது எப்போ இந்த புக்கை எங்கள் கடைக்கு போய் எடுத்துகிட்டு வா அதாவது ஒரு புக்கு பேர் சொன்னால் உங்களுக்கு தெரியாது இப்போ பாலிடிக்ஸை பற்றி பார்க்கணுன்னா அதுக்குன்னு ஒரு செக்ஷன் வச்சுருக்கணும் சயின்ஸ்னால் ஒரு இது ஆர்ட்ஸ்னால் ஒரு இது மெடிக்கல்னா ஒரு இது இன்ஜினியரிங்னா ஒரு இது எல்லாத்தையும் ஒரே இதில் வச்சோன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளால் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ அதை தனித்தனியாக நம்ம கிளாஸ்வே பண்ணி வச்சிட்டா எடுக்கிறது ரொம்ப ஈஸி தானே அதே மாதிரி தான் இதே அதே மாதிரி தான் சேம் தான் எலமெண்ட்ஸுக்கும் தனித்தனியாக நம்ம கிளாஸ்வே பண்ணி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அது நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அப்படி பார்க்கும்போது இதில் பார்த்திங்கன்னா ஒரு இது நடக்குது டியூரிங் நைன்டீன் சென்ச்சுரி என்ன நடக்கும் கேட்டிங்கன்னா சயின்டிஸ்ட் ஐசோலேட்டட் செவரல் எலமெண்ட்ஸ் ஒரு சில எலமெண்ட்ஸை ஐசோலேட் பண்ணுறாங்க அண்ட் த லிஸ்ட் ஆஃப் நோன் எலமெண்ட்ஸ் இன்க்ரீஸ் நிறைய எலமெண்ட்ஸ் நமக்கு தெரிஞ்சதாக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது கரண்ட்டாக நமக்கு எத்தனை எலமெண்ட் தெரியும் கேட்டிங்கன்னா நூற்றி பதினெட்டு எலமெண்ட் நம்ம படித்ததில்லை நமக்கு தெரியுன்றதில்ல பீரியடி டைப்பில் இருக்குது அதான் நமக்கு தெரியுதுன்றாங்க ஓகேங்களா நூற்றி பதினெட்டு எலமெண்ட் நோன் அவுட் ஆஃப் நூற்றி பதினெட்டு எலமெண்ட்டில் தொண்ணூற்றி ரெண்டு எலமெண்ட் வித் அட்டாமிக் நம்பர் ஒன் டூ நைன்டி எயிட் நைன்டி டூ ஆர் இயற்கையாகவே கண்டுபிடிச்சது தொண்ணூற்றி ரெண்டு சயின்டிஸ்ட் ஹேப் ஃபவுண்டட் தேர் ஆர் சம் சிம்லாரிட்டிஸ் இன் ப்ராப்பர்ட்டிஸ் அமாங் செட்டன் எலமெண்ட்ஸ் அப்போ அந்த ஒன்ல தொண்ணூற்றி ரெண்டு எலமெண்ட் இருக்குது தெரியுமா நேச்சராகவே இருக்குது இல்லையா அதில் என்ன பண்ணுறாங்கன்னா சயின்டிஸ்ட் ஒரு சில similarities கண்டுபிடிக்கிறாங்க அந்த எலமெண்ட்ஸுக்குள்ளேயே திஸ் அப்சர்வேஷன்களில் எடுத்துட்டு த ஐடியா ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் அப்போ இதில் இருந்தால் ஒரு என்ன ஐடியா இது இதையே பிரித்து பிரித்து வைக்கக்கூடாது அதோடைய தன்மைகளுக்கு ஏற்ப அப்படிங்கிறாங்க அதோடைய ப்ராப்பர்ட்டிகளுக்கு ஏற்ப பண்புகளுக்கு ஏற்ப இன்ஃபேக்ட் கிளாசிஃபிகேஷன் வில் பி பெனிஃபிஷியல் ஃபார் எஃபெக்டிவ் யூட்டிலசேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் அப்போ எஃபெக்டிவ் யூட்டிலைசேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ்னால் நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ரொம்பவே தெளிவாக தேவைப்படும் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா செவல் அட்டம்ஸ் ஆர் மேட் டு கிளாசிஃபை எலமெண்ட்ஸ் ஒரு சில முயற்சிகள்லாம் எடுக்கிறாங்க ஹவுவர் கிளாஸிஃபிகேஷன் பேஸ்ட் அட்டாமிக் வேட்ஸ் இல்லை டூ ப்ராப்பர் ஃபார்ம் ஆஃப் பீரை டேபிள் அது மட்டும் இல்லாமல் அட்டாமிக் வெயிட்ஸை பொறுத்து கிளாஸிஃபை பண்ண நினச்சாங்க அதில் தான் உங்களுக்கு என்ன வந்து பார்த்திங்கன்னா பீரியாடிக் டேபிள் வந்து ரொம்ப ப்ராப்பரான ஒரு ஃபார்மேட்டுக்கு வந்துருக்கு அப்படிங்கிறாங்க ஓகேங்களா ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இதுவரைக்கும் பார்த்துருக்கோம் இதோடைய கண்டினியூஷன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம இந்த சேனலில் போட்டுகிட்டே இருப்பேன் நீங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பல வீடியோக்கள் நீட் எக்ஸாம் ஓரியண்டடாகவும் சரி ஐஐடி அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் ஓரியண்டடாகவும் சரி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணப்படும் மறக்காமல் பாருங்கள் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்